ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மஸ்ஜிதிலே இஃத்திகாஃப் இருக்கிறார்கள். பள்ளியிலே ஒரு மனிதர் ஒரு தூணிலே மிகுந்த கவலையோடு சாய்ந்து இருக்கிறார்கள். போய் கேட்டாங்க அந்த மனிதரிடத்துல, ஏன் உண்மை கவலையோடு பார்க்கிறேனே, என்ன காரணம்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் இன்னாருக்கு கடன் தர வேண்டியது இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய கபரை காட்டி சொன்னார், இந்த கபரிலே அடக்கப்பட்ட அல்லாஹுடைய தூதருடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அந்த கடனை செலுத்துவதற்கு என்னிடம் எந்த வசதியும் இல்லை, எந்த வசதியும் என்ற கிடையாது, அதனால நான் கவலையோட உட்கார்ந்திருக்கிறேன்னு சொல்லி. இவன் அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் அந்த மனிதரிடத்துல கேட்டாங்க, நீ விரும்பினால் உனக்கு யார் கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நான் ஏதேனும் பேசட்டுமா, உனக்காக பரிந்துரை செய்யட்டுமான்னு கேட்டாங்க. நல்ல கவனிங்க, என்ன கேட்கல, உன் கடனை அடைக்கட்டுமான்னு கூட கேட்கல, யார் உனக்கு கடன் கொடுத்தாரோ அவரிடம் சென்று நீ விரும்பினால் உனக்காக நான் பரிந்துரை செய்யறேன், உனக்காக நான் சிபாரிசு செய்யட்டுமான்னு கேட்டாங்க. இந்த மனிதர் தாராளமாக செய்யுங்களேன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் அவர்கள் பள்ளிக்கு வெளியில வந்து தன்னுடைய செருப்பை போடுறாங்க. உடனே அருகில் இருந்தவர்கள் சொன்னாங்க, எத்திகாப் இருப்பதை மறந்து விட்டீரோ என்று சொன்னார்கள். இல்லை, மறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது எனக்கும் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லீமுடைய ஒரு தேவைக்காக நடந்து செல்வாரோ, ஒரு முஸ்லீமுடைய தேவைக்காக நடந்து செல்வாரோ, அல்லாஹால அவருக்கு 2 வருடங்கள் எத்திகாப் இருந்த நன்மையை கொடுக்கிறார். 2 வருஷம் யாத்திக்காக இருந்த நன்மையை கொடுக்கிறான். பிறகு சொன்னார்கள், ஒரு நாள் யாத்திக்காவுடைய நன்மை எவ்வளவு தெரியுமா? ஒரு மனிதர் அல்லாஹ்வுக்காக தூய உள்ளத்தோடு ஒரு நாள் யாத்திக்காக இருந்தால் அவருக்கும் நரகத்துக்கும் மத்தியிலே அல்லாஹாலா 3 ஹந்தக்குகள், 3 பெரிய பெரிய குழிகள் அளவுக்கு அல்லாஹ் தூரத்தை ஏற்படுத்திடுவான். ஒரு நாள் யாத்திக்காக இருந்தால் ஒரு முஸ்லிமுடைய தேவைக்காக நீங்க சாதாரணமா நடந்து போனா போதும், அல்லாஹால 2 வருஷம் ஏத்திக்காக இருந்த நன்மையை தருகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார். அன்பே அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு பிற முஸ்லிம்களுடைய தேவைக்காக, பிற முஸ்லிம்களுடைய துன்பங்கள் கஷ்டங்களுக்காக என்றாவது நாம் நடந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்கணும். வெறும் இபாதத்துகள் மாத்திரமல்ல நம்முடைய மார்க்கம், இந்த அடிப்படையான விஷயங்கள், சகோதர முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது, அவர்களது துயரங்களிலே பங்கெடுப்பது, இதை கொண்டுதான் அல்லாஹாலா நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக நிறைய மறுமை நாளுடைய சம்பவங்களையும் சொன்னார். ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹாலா சொர்க்கத்திற்கு செல்கிற மக்கள் இவர்களை எல்லாம் ஒரு சஃபில், ஒரு அணியிலே அல்லாஹ் நிறுத்தி வச்சிருப்பான். நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு அணியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. 2 வெறும் 2 அணியில தனித்தனியாக நிற்பாங்க. அந்த நேரத்தில் நரகத்தினுடைய அந்த வரிசையில நிக்கிற ஒரு மனிதர் சொர்க்கத்துல அந்த அணியில நிக்கிற ஒரு மனிதரை பார்த்து அவருக்கு பக்கத்துல போய் சொல்லுவாராம், என்ன யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா, நான் உலகத்திலே உங்களுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறேன், உலகத்துல நான் உங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த சொர்க்கத்தினுடைய அணியில் இருக்கிற மனிதர் சொல்லுவார், ஆமா உண்மைதான், எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு, நீங்க எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அல்லாஹ்விடம் செல்வார், சென்று சொல்வார், அல்லாஹ் இந்த மனிதர் என்ன பாவம் செஞ்சாரோ எனக்கு தெரியாது, ஆனா உலகத்துல எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார், எனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுவானா, நீ தனியாக அல்ல, சொர்க்கத்திற்கு செல்கிற போது இவரையும் அழைத்து கொண்டே செல், சொர்க்கத்திற்கு செல்கிற போது இவரையும் கூட்டிக் கொண்டு செல் என்று அல்லாஹ் சொல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு நரகம் முடிவு செய்யப்பட்ட ஒரு மனிதன் கூட உலகத்திலே செய்த ஒரு சிறிய உபகாரத்தினாலே அல்லாஹ் அவரை மன்னிக்கிற எத்தனையோ